ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். வசனம்தான் நமக்கு சாப்பாடு. அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தையை நம்ம தியானிக்கிற நேரம் நல்ல விருந்து சாப்பிட்ற நேரமாக இருக்கிறது. அவருடைய வசனம் நம்ம உணவாய் மாறும்போது அவருடைய வாழ்க்கையெல்லாம் செழிப்பாய் மாறும். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலே மீண்டும் ஒரு விஷயம் உங்களை வாழ்த்துகிறேன். பலவிதமான சூழ்நிலைகளோடு நீங்கள் தேவ பிரசன்னத்துக்கு இந்த நாளிலே வந்திருக்கிறீர்கள். சிலர் கேள்விக்குறிகளோடு வந்திருக்கிறீர்கள். சிலர் உங்களுடைய வாழ்க்கையிலே அடுத்து என்ன நடக்க போகிறது, இந்த சூழ்நிலை நான் எப்படி கடந்து வந்து வரப்போகிறேன் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். சங்கீத 73:28 வசனத்தை வாசிக்க கேட்போம். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். சங்கீதக்காரன் எப்பயுமே அந்த சங்கீதத்தின் முடிவில் வர வசனத்தில் அந்த சங்கீதத்தினுடைய கருத்து சுருக்கத்தை முடிவுரையை சொல்லுகிறான். வழக்கமாக அநேக சங்கீதங்கள் அப்படி தான் இருக்கும். இங்கே அவர் சொல்லுகிற காரியம், என் வாழ்க்கையில் நல்லது அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா கர்த்தரை நான் அண்டிக் கொள்வது தான் எனக்கு நல்லதாக இருக்கிறது. அப்படி என்றால் நான் ஆண்டவரிடத்தில் நெருங்கி செல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? ரொம்ப முக்கியம். வாழ்க்கையின் நோக்கம் நல்லா படிக்கிறது, நிறைய சம்பாதிக்கணும், நல்ல ஒரு மனைவி, நல்ல பிள்ளைகள், பெரிய வீடு கட்டணும், நான் ஒரு சமுதாயத்தில் பெரிய மனிதனாக வாழணும் என்று சொல்லி உலக மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையின் நோக்கம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நோக்கம் ரொம்ப முக்கியம். நான் எதுக்காக வாழ்கிறேன் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளும்போது தான் நம் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சரியான திசையிலே செல்ல முடிகிறது. இங்கே காலையிலே இந்த ஆராதனையிலே வந்து பங்கெடுக்க வேண்டும் என்கிற நோக்கம்தான் சரியான பாதையை ரோடை எடுத்து நாங்கள் ஆயத்தமாகி வந்து இப்பொழுது பங்கெடுக்கிறோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 1:9 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 1:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். வேதம் சொல்லுகிறது நம்மை தேவன் அழைத்திருக்கிறார் என்றால் நம் வாழ்க்கையின் நோக்கம், அழைப்புனா நோக்கம் எதற்கு? தேவனோடு நாம் ஐக்கியமாயிருக்க வேண்டும். ஒரு பெரிய ரகசியம் சொல்லட்டா, இந்த உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு வாழ்க்கை தேவனோடு நடக்கிற வாழ்க்கை. இந்த உலகத்தில் இருக்கிற மிக சிறந்த வாழ்க்கையை வாழ்கிற மனிதன் தேவனோடு நடக்கிற மனிதனாயிருக்கிறான். தேவனோட நடக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சிங்களேன், அதுபோல் ஒரு அற்புத வாழ்க்கை ஒன்றுமே இருக்கவே முடியாது. ஒவ்வொரு நாளும் அற்புதமான ஒரு நாள். ஆகையினால் இதுதான் நம் நோக்கம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஜபிக்கும்போது நம்ம என்ன ஜபிக்கணும்? ஆண்டவரே, நான் உங்களை நெருங்கி சேர வேண்டுமாப்பா. ஒவ்வொரு விஷயம் நம்ம ஆலயத்துக்கு வரும்போது நாம் என்ன ஜபிக்கணும்? ஆண்டவரே, நான் நெருங்கி சேர வேண்டும். ப்ரைஸ் தி லார்ட். பர்த்டே, திருமண நாட்களுக்காக திருச்சபையிலே எனக்கு ஜபிக்க வாய்ப்பு கிடைக்கும்போது எப்பயுமே நான் ஒரு காரியத்தை முக்கியமாக ஜெபம் பண்ணுவேன். மற்ற எந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறது இருந்தாலும் ஒன்று ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த வருஷம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த தேவ பிள்ளை உமை நெருங்கி சேர வேண்டும். அதுதான் நம்ம வாழ்க்கை. நம்ம ஆண்டவரை நெருங்கி போனால் போதும், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அவர் பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கோ தேவனை அண்டிக் கொள்வதே நன்மையாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவனை அண்டிக் கொள்வது தான் நலமாக இருக்கிறது. ரெண்டு பேர் அவங்க
மத்தியில் இருக்கிற ஐக்கியம் வளர வேண்டும் என்றால் அவங்க என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் ஒருவரை ஒருவர் அடிக்கடி சந்திக்க வேண்டும். ஒருவரோடு ஒருவர் அவர்கள் நேரம் எடுத்து பேச வேண்டும். ஒருவரோட ஒருவர் காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் அவர்களுக்குள்ள புரிந்து கொள்ளுதலை உண்டாக்குகிறது. நல்லா கவனிங்க. ஆண்டவரோட நம்ம நெருங்கி போக போக நமக்கு என்ன தெரியுமா நடக்கும்? நம்ம ஆண்டவரை புரிந்து கொள்ள தொடங்குவோம். We begin to understand God. தேவனை புரிந்து கொள்வது மாதிரி ஒரு உன்னதமான காரியம் ஒன்றுமே கிடையாது. ஏனென்றால் தேவனை புரிந்து கொள்ளுகிறவன் உண்மையாகவே வாழ்க்கையை புரிந்து கொள்ளுகிறவனாக இருக்கிறான். தேவனை புரிந்து கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் அவன் அறிந்து கொள்ளுகிறவனாக இருக்கிறான். ஆகையினால்தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு ஞானம் வேணுமா? பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் ஞானம் வேணுமா? படிப்பில் ஞானம் வேணுமா? ஆண்டவரை நெருங்கி வந்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்காக வராத கணக்கு மேத்ஸ் வரும். வேலையில் நமக்கு ஞானம் வேணுமா? ஆண்டவரை நெருங்கி போகும்போது நம்ம தேவனோட நேரம் செலவு பண்ண வேதம் வாசித்து செவித்து கர்த்தரோட நடக்க 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 ஆட்டோமேட்டிக்காக தேவ ஞானம் நம்முடைய வாழ்க்கையிலே விளங்க தொடங்கும். ஹல்லேலூயா. இங்கே கர்த்தரை அவன் நெருங்கி சேர்ந்ததினாலே இந்த சங்கீதக்காரன் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ளுகிறான். 1 வாசிப்போம். சங்கீதம் 73:1. அல்லேலூயா. ஆண்டவரை பற்றி அவன் புரிஞ்சுக்கிட்டது என்ன? கர்த்தரை நெருங்கி போனப்ப கர்த்தர் நல்லவர் என்பதை புரிந்து கொண்டான். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், இது ரொம்ப முக்கியமான புரிந்து கொள்ளுதல். நமக்கு அவசியம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம், வாழ்க்கையில் நிறையா விஷயம் எதிரும் புதிரமாக பல நேரங்களில் நடக்கலாம். நிறைய விஷயம் நம்ம எதிர்பார்க்காத விதத்தில் நடக்கலாம். நிறைய விஷயம் நம்மை உடைக்கிற விதத்தில் நடக்கலாம். ஆனால் ஆண்டவரை நாம் நெருங்கி போக 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 நமக்கு ஒரு பெரிய ஞானத்தை கற்று தருவார். நம்ம என்ன புரிந்து கொள்வோம்னா, என் இயேசு நல்லவராகவே இருக்கிறார். என் வாழ்க்கையிலே என் சூழ்நிலைகளிலே எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் என் ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். முடிவிலே எல்லாவற்றையும் அவர் நன்மையாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நல்ல தேவன், அவரிடத்தில் தீமை இல்லவே இல்லை. வேதத்தில் அநேகருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். யோசேப்பு வாழ்க்கையை எடுத்துங்க. அவன் பிறந்த சில காலங்களிலேயே சின்ன வயசுலேயே அம்மா இறந்துட்டாங்க. இங்கே ஒருவேளை சின்ன வயசில் அம்மா அப்பா இறந்த அப்படிப்பட்ட நிலையில் வளர்ந்தவங்க இருப்பீங்கன்னா அதனுடைய வேதனை எவ்வளோ பயங்கரமானது என்று தெரியும். அம்மாவை இழந்துட்டான். சொந்த சகோதரர்கள் அவனை வெறுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பயங்கரமாக வெறுக்கிறாங்க, அவனை விற்கிறாங்க. யோசேப்பு தான் 2 விற்கப்பட்டான். 1 மீதியானியரிடத்தில் விற்கப்படுறான். அப்புறம் அவங்க கொண்டு போய் எகிப்தில் விற்கிறாங்க. உங்களை 2 விற்றாங்கன்னா எப்படி இருக்கும்? 1 நம்மளை விற்கிற மாதிரி பேசினாலே நமக்கு மனசு உடஞ்சிருது. எவ்வளோ வேதனை, ரிஜெக்ஷன். நீ எனக்கு வேணான்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு நிலையில் இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கலாம். ஒருவேளை மனிதர்கள் உங்களை பார்த்து வேண்டாம் என்று போல அவர்கள் பார்க்கலாம். யோசேப்பு வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருந்தது. இன்னும் அவன் செய்யாத குற்றத்துக்கு அவன் சிறையிலே தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இவ்வளோ பிரச்சனைகள் கடந்து சென்றாலும் யோசேப்பு அவன் ஒரு நாளும் அவனுடைய இருதயத்திலே முறுமுறுக்கவே இல்லை. இவ்வளவு கடந்து சென்றாலும் அவன் இருதயம் சுத்தமாக இருந்துச்சு பாருங்க. அவன் வந்து நம்ம இவ்வளோ தப்பு பண்ணாமல் இவ்வளோ கஷ்டம் வந்துருச்சே, நம்ம நல்லவனாக வாழ்ந்த என்ன பிரயோஜனம்னு தப்பு பண்ண ஆரம்பிக்கலை. அவன் தொடர்ந்து இருதயத்தில் சுத்தமாக இருந்தான். வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 5:8, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
கடைசியில என்ன நடக்கு பாருங்க, ஆண்டவர் அவன் விடவே இல்லை. அவன் சொல்றான், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருக்கு நெருங்கி சென்று கொண்டே இருப்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. எஸ், ஒரு அழகான பாட்டு இருக்குல்ல, அந்த காலத்து பாட்டு, உம்மண்டை தேவனே நான் சேரட்டும், சிலுவை சுமந்து நடப்பினும், என் ஆவல் என்றுமே உம்மண்டை தேவனே. ஸோ என்ன நடந்தாலும் சரி, நான் ஆண்டவருக்கு நெருங்கி போய்கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், லைஃப் மே பி அன்ஃபேர் பட் காட் இஸ் ஃபேர். வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை சில நேரத்தில் அது ஒரு துராஸ் அதிர்ஷ்டவசமானதாக இருக்கக்கூட தோன்றலாம், ஆனால் தேவன் என்றைக்குமே நல்லவராக தான் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை அநியாயமாய் காரியங்கள் நமக்கு செய்யப்படலாம், ஆனால் தேவன் என்றைக்குமே நல்லவராக தான் இருக்கிறார். உங்கள் வலது கையை உயர்த்தி சொல்லுவீங்களா? வாழ்க்கை அநியாயமாய் தோன்றலாம், சொல்லுங்க, ஆனால் என் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இன்னொரு தடவை சொல்லுவோமா? வாழ்க்கை அநியாயமானதாக தோன்றலாம், ஆனால் என் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இந்த ஒரு அறிவு நமக்கு எப்படி வரும்னா, நம்ம ஆண்டவரை நெருங்கி போக 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 தான் வரும். கடைசியில் இந்த யோசேப்பு வாழ்க்கையில் பாருங்கள், கர்த்தரவனை சிறையிலேருந்து சிம்மாசனத்துக்கு உயர்த்துகிறார், ஒரு பெரிய அதிபதியாய் உயர்த்துகிறார். அவன் உயர்த்தப்படும் பொழுது அவனுடைய சகோதரர்களெல்லாம் வந்து அவர்கள் மத்தியிலே அவன் கனப்படுத்தப்படுகிறான். ஆனால் கடைசியிலே அவன் சொல்கிற காரியம் என்ன? ஆதியாகமம் 50:20 பிறகு வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 50:20 சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போகிறீங்க? சிலருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக அந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறார். அவன் சொல்கிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினச்சி என்னை எகிப்துக்கு அனுப்புனீங்க, என்னை விற்றீங்க, ஆனால் கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உடைய வாழ்க்கையில் என்ன சம்பவங்கள், என்ன சூழ்நிலைகளை சத்துரு கொண்டு வந்தாலும், கர்த்தரை மாத்திரை நீங்கள் விடலைன்னா, அவரை நெருங்கி போயிட்டே இருந்தீங்கன்னா, அந்த தீமையை கூட அவர் நன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ப்ரேஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப என்னதான் நடந்தாலும் நடுவில் முடிவு ஆண்டவர் கையில் தான் இருக்கிறது. ப்ரேஸ் தி லார்ட், முடிவை அவர் நன்மையாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். இந்த சங்கீதம் 73 நாம் பார்க்கும்போது, கர்த்தர் அந்த அவருடைய அவர் எப்படி நல்லவர் என்பதை புரிந்து கொள்வதற்கு முன்பாக சங்கீதக்காரன் சில சூழ்நிலைகள் வழியாய் கடந்து செல்லுகிறான். முதலாவது, துன்மார்க்கர் செழிக்கிறார்கள். 73:3 வாசிப்போம். சங்கீதம் 73:3. அவர் சொல்றாரு சங்கீதக்காரன், துன்மார்க்கர் வாழ்க்கையை பார்த்தா, அவன் வாழ்கிற விதத்தை பார்த்தா நான் பொறாமை கொண்டேன்னு சொல்கிறார். ஏனென்றால் அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. பார்க்கறதுக்கு அவன் நல்ல செழிப்பாக இருக்கிறான். அவன் தேவனை அறியாதவன், தேவனை நம்பாதவன். ஆனால் அவன் அவ்வளவு தேவனுக்கு விரோதமாக இருந்தாலும் அவன் செழித்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி பார்க்குறோம். அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறாங்க? 4:5 வாசிங்க, மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியாயிருக்கிறது, நரர் படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷர் அடையும் உபாதையை அடையார்கள். நல்லா சுகமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிபி கிடையாது, சுகர் கிடையாது, அவங்க வந்து பிரச்சனை கிடையாது. துன்மார்க்கர் அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க, செழிப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்கிறார். இன்னும் அதிலே பார்க்கும்போது 6:7 வாசிக்கும்போது, மிகவும் பெருமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். வாசிப்போம். ஆகையால் பெருமை சர்ப்பணியை போல் அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடை போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவர்கள் சீர்கட்டு போய்
அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள். போதும், ஏழாம் வசனம் வாசிச்சோம். அவங்க விரும்புறதை விட அவங்களுக்கு நிறைய நடக்குது. எப்படி பார்த்தீங்களா அவங்க வாழ்க்கை? அவர்கள் அப்படியான ஒரு வாழ்க்கையை துன்மார்க்கர் வாழ்கிறார்கள். இந்த மனிதன் கர்த்தரை தேடுகிற மனிதன், இவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆனால் துன்மார்க்கருடைய வாழ்க்கை அது செழிக்கிறதா இருக்கிறது. மிகுந்த பெருமையோட பேசுறாங்க, தேவனுக்கு விரோதமாக கூட பேசுறாங்க. ஒருவேளை உங்க வேலை ஸ்தலத்துல, உங்களுடைய குடும்பங்களின் மத்தியிலே, உங்களுடைய சமுதாயத்தின் மத்தியிலே இப்படிப்பட்ட மக்கள் உங்களை சுற்றி இருக்கலாம். நம்ம எல்லாரையும் சுற்றி இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். ஆகையினால் அவர்கள் தேவனை தேடவில்லை, ஆனால் வெளியே பார்க்கிறதற்கு நன்றாக இருக்கிறார்கள். இதை அவர் பார்க்கிறார். இது அவருக்கு வித்தியாசமாக இருக்கிறது. இது பார்க்கும் பொழுது தான் நமக்கும் இது ஒரு அதிர்ச்சியை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆனால் 73 சங்கீதம் 16 வசனத்தை வாசிக்க கேட்போம். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. என் பார்வைக்கு எப்படி இருந்துச்சு? விசனமாய் இருந்தது. இதுதான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை வாழ்க்கையில கடினமான ஒரு காரியம். ஆண்டவரே, நான் ஏன் இவ்வளோ கஷ்டத்தில் போகணும்? எனக்கே இவ்வளோ கஷ்டம். அதுதான் ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஒருவேளை இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு வியாதியின் வழியாய் கடந்து சென்றிருக்கலாம், அல்லது ஒரு இழப்பின் வழியாய் கடந்து சென்றிருக்கலாம், அல்லது ஒரு பொருளாதார பற்றாக்குறையின் வழியாய் கடந்து சென்றிருக்கலாம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். இந்த நேரத்தில் தான் பிசாசு வர்றான். சோதனைக்காரன் வந்து அவன் ஒரு கேள்வியை கேட்குறான். என்ன கேட்குறான்? நீ நீதிமானாக இருக்கிறதுனுடைய பிரயோஜனம் என்ன? தேவனை நீ தேடுகிறாயே, ஏன் உனக்கு இந்த சூழ்நிலை? ஏன் பொல்லாதவர்கள்லாம் நன்றாக இருக்கிறாங்க, ஆனால் நீ உபத்திரவத்தோடு இருக்கிறாயே? இப்படி ஒரு கேள்வி நல்லா முக்கியமாக கவனிக்கணும். இப்படி ஒரு எண்ணம் மனசில் வருதுன்னா இந்த எண்ணத்தை கொண்டு வருகிறது பிசாசாய் இருக்கிறான். ஏன் நான் கஷ்டப்படணும், அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஏன் நீ கஷ்டப்படணும்? தேவனை தேடாத மனுஷன் நல்லா இருக்கிறான், ஆனா நீ கஷ்டப்படுகிறாயே, உனக்கு ஏன் இந்த கஷ்டம்? Why should you suffer? உனக்கு ஏன் இந்த கஷ்டம்? இப்படி வந்து ஒரு எண்ணம் வருதுன்னா கவனிக்கணும், எண்ணங்களிலே பிசாசு பேசுகிறவனாயிருக்கிறான். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம் ஆவியிலிருந்து பேசுகிறவராயிருக்கிறார். எண்ணங்களிலிருந்து பிசாசு பேசுகிறவனாயிருக்கிறான். ஆமே. ஸோ ஒவ்வொரு எண்ணமும் ஒரு பேசுகிற சத்தம் மாதிரி தான். உண்மையாகவே நாம் அதை கேட்டுக்கிட்டு அப்படியே தலையாட்டிட்டு நாம் கவலைப்பட்டுட்டு ஆமாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. யோபுவின் வாழ்க்கையை பாருங்க. யோபு ஒரு நீதிமான். யோபு கர்த்தருக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகினவன். இப்போ யோபு பாவமே செய்யாத மனுஷன் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வசனம் சொல்லுகிறது, கர்ப்பத்திலே இருக்கும்போது என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். ஆனால் அதுலேருந்து நம்ம புரிந்து கொள்கிற காரியம், தேவனே அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார், அவன் ஒரு உத்தமனாய் இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அவனால் இயன்ற மட்டும் கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கையை அவன் வாழ்கிறான். ஆனால் அவன் வாழ்க்கையிலே அவன் இழந்து போனான் அநேக காரியங்களை. பொருளாதாரத்தில் பிரச்சனை, பிள்ளைகளை இழந்து போனான், குடும்பத்தில் பிரச்சனை, சரீரத்தில் வியாதி. மூணும் ரொம்ப முக்கியம் பாருங்க. தொழில், இன்னும் குடும்பம், ஆரோக்கியம். மூணு தான் நமக்கு ரொம்ப முக்கியமான பகுதி. ஏதாவது ஒரு பகுதியில் சோதனை வந்தாலே கஷ்டமாக இருக்குது. சரீரத்தில் கொஞ்சம் வியாதி வந்துருச்சுன்னா கஷ்டமாக இருக்குது. வேலையில் கொஞ்சம் பிரச்சனைனா கஷ்டமாக இருக்குது. குடும்பத்தில் சரியாக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா பிரச்சனையாக இருக்குது. யோபு உண்மையாக கர்த்தரை தேடுகிற மனுஷன். மூணு இடத்துலையுமே பிரச்சனை. சாதாரண பிரச்சனை இல்லை, நல்லா முத்தி போன பிரச்சனை. மூணு இடத்துல இருந்த பிள்ளைகளெல்லாம் செத்து போயிட்டாங்க. எல்லா பொருளாதாரமும் போயிருச்சு, வாழ்வாதாரம் போயிருச்சு. உடலெல்லாம் கொப்பளங்கள். ஓட்டை வச்சு சுரண்டாதான் அது கொஞ்சம் இதாக இருக்கும்,
ஆனா அவ்வளோ பயங்கரமான ஒரு நிலை. அவனுடைய மனைவி வந்து சொல்றாங்க, நீ இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் நிற்கிறீங்களா? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். பாருங்க, இந்த மனைவியை நம்ம ரொம்ப குறைவாய் நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. அவள் ஏதோ நாத்திக மனைவி போலவும் அவள் இன்னும் கத்தரியை அறியாதவ போலவும் நினச்சிக்கூடாது. நிச்சயமாக நான் நம்புகிறேன், யோபுவை கத்தர் அவ்வளோ ஆசீர்வச்சிருந்தார்னா அவ்வளவு யோபு உயர்வதற்கும் யோபுவின் மனைவியும் நிச்சயமாய் ஒரு பங்காய் இருந்திருக்க வேண்டும். ஒரு காலத்தில் யோபின் மனைவி நன்றாய் கத்தரை தேடுகிற ஒரு பக்தி உள்ள கத்தரை தேடுகிற ஒரு மனைவியாக தான் இருந்திருக்கணும். ஆனால் இப்போ சூழ்நிலையெல்லாம் எதிர்மறையாக மாறின உடனே அவளுக்குள்ளார கேள்வி வருகிறது. பிசாசு எப்பயுமே என்ன தெரியுமா செய்வான், அவன் ரொம்ப சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட்டு. எதுலன்னா ஆண்டவர் போடுற ஆச்சரியக்குரியெல்லாம் கேள்விக்குறியாக வளைக்கிறதுல பிசாசு ரொம்ப ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறான். இதுதான் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏதேன் தோட்டத்தில் கூட நீ புசிக்கிற நாளில் சாகவே சாவாயின்னு ஆச்சரியக்குறி போட்டு நிறுத்தினதை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னது உண்டோ அப்படின்னு கேள்விக்குறியாக மாற்றணும். பிசாசு எப்பயுமே நல்ல விஷயத்திலும் சரி எச்சரிப்புகளிலும் சரி தேவன் போடுற ஆச்சரியக்குரிய கேள்விக்குறியாக மாற்றுவான். சந்தேகம் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. அதனால்தான் தேவ பிள்ளைகளில் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ காலையில் யாராவது சந்தேகத்தோடு நீங்கள் தேவனை தேட வந்திருந்தீங்கன்னா இது நடக்குமா நடக்காதா? உண்மையாலுமே நம்ம இந்த பிரச்சனையில் ஆண்டவர் தேடிட்டுருக்கோம், ஆனால் அதில் ஒரு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா கேள்வியோடு வந்திருக்கிறீங்கன்னா ஆவியானவர் சொல்கிறாரு, சந்தேகப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. ஹல்லேலூயா, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஹல்லேலூயா சொல்லுங்க, வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் விசுவாசிப்பேன். சத்தமாக சொல்லுங்க, நான் விசுவாசிப்பேன், நான் சந்தேகப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. ஸோ பிசாசு வந்து முதல்ல யோபு மனைவிட்ட தான் வந்தான்னு நான் நம்புகிறேன். ஏன்னா முதல்ல யோபு மனைவிட்ட தான் வந்தான், வந்து சொல்லியிருப்பான். இதே கேள்வியை யோபு மனைவிட்ட கேட்டான், நீ இவ்வளோ ஆண்டவர் தேடுறிய, உனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு கேட்ட உடனே அதை யோசித்து 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 அவள் ஆண்டவர் விட்டு விலகி விட்டாள், மறுதளிச்சிட்டாள். அப்புறம் அவள் வந்து பிசாசு தாண்ட கேட்ட அதே கேள்வியை யோபுட்ட கேட்குறான். ஏன்னா அதுதான் உண்மை. ஏவாள் முதலாவது பழத்தை சாப்பிட்டு கொண்டு வந்து ஆதாமுக்கும் கொடுத்தாள். அதே தான் நடக்குது. அதனால தான் நமக்கு இருக்கிற குழப்பத்தை மற்றவங்கக்கிட்ட நம்ம வாரி வழங்குற குழப்ப வள்ளல்களாக இருக்கக்கூடாது, குழப்பம் வரவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாராவது குழப்பத்தோடு வந்திருந்தீங்கன்னா இயேசுவின் நாமத்தினால அந்த குழப்பம்லாம் இப்போ நீங்குவதாக. தெளிவு, எல்லா ஒரு காரியத்திலும் ஒரு தெளிவு இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தியத்தை நம்ம அறிஞ்சிட்டோம், கர்த்தரை நம்ம அறிஞ்சிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு தெளிவு இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கறதுல ஆசீர்வாதம், அது வசனம் சொல்லுது. அறிஞ்சிட்டோம்னா என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் கொடுக்கறதுல நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் கொண்டு வந்து நம்மளை ஒரு ஆவிக்குரிய சபையில் நாட்டிருக்கிறார் என்றால் அதில் ஒரு தெளிவு இருக்கணும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் நாம் உண்மை உத்தமும் உறுதியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ சித்தம் அந்த காரியம் திருமண காரியத்தில் அப்படின்னு தீர்மானம் எடுத்துட்டா அதுக்கப்புறம் திருமணமாக அதில் என்ன பிரச்சனை வந்து குழப்பம் இருக்கக்கூடாது, ஒரு தெளிவு இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகையினால் அவ வந்து யோபனிடத்தில் கேட்கிறாள். உண்மையாலும் அந்த மனைவி இல்லை, அந்த மனைவி மூலமாக சத்துரு தான் அப்படி சொல்லுகிறான். ஆனால் யோபு தெளிவாக சொல்லுகிறார். யோபு 2:9-10 வசனங்களை நாம் ஒருவர் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. சொல்லுவாமா, விசுவாசம் சோதிக்கப்பட்ட பொழுது யோபின் மனைவி அவள் குழம்பி விட்டாள். ஆனால் யோபின் விசுவாசம் சோதிக்கப்பட்டது. ஆனால் யோபு சொல்லுகிறான், கர்த்தர் நன்மையை தருகிறவராயிருக்கிறார். தமிழில் வந்து நன்மையை பெற்ற நாம் தீமையும்
பெற வேண்டாமோன்னு சொல்லுது. ஆனால் தீமைன்ற வார்த்தை அங்கே மூல பதத்திலே பயன்படுத்தப்படலை. நன்மையை பெற்ற நாம் சவால்களையும் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமாம், நமக்கு நன்மை வருகிறது, சில நேரங்களில் சவால்களும் நம் வாழ்க்கையில் வருகிறது. சவால் வரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்கும்போது எக்ஸாமே டெஸ்டே வைக்காமல் பரீட்சையே இல்லாத ஒரு ஸ்கூலாக பார்த்து தானே கொண்டு போய் சேர்க்குறோம். அப்படியா? இல்லை, பரீட்சை இருக்கிற ஸ்கூல் தான் நம்ம கொண்டு போய், நல்லா இங்கே நிறையா டெஸ்ட் வைக்கிறாங்களோ. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா முந்தியெல்லாம் காலாண்டு அரையாண்டு முழுவாண்டு, அப்புறம் மிட்டம் பரீட்சை வந்துச்சு, அப்புறம் மந்த்லி டெஸ்ட். இப்போல்லாம் எனக்கு தெரியும் சில ஸ்கூலில் டெய்லி டெஸ்ட், அது காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று, அவ்வளோதான். என்ன அங்கெல்லாம் நமக்கு, ஏன்னா நிறைய டெஸ்ட் எழுதினாதான் அந்த பிள்ளைங்க கடைசியில் நல்ல மார்க் எடுப்பாங்க. அதிலெல்லாம் நம்ம டெஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு கரெக்டாக டெஸ்ட்டு கொண்டு போய் போடுறோம், நமக்கு டெஸ்ட்டு வந்தால் மாத்திரம் நம்ம என்ன சொல்கிறோம். ஆனால் நப்ப நமக்கு டெஸ்ட்டு வரும், நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. யோபு சொல்கிறாரு, தெளிவாக இருக்கிறாரு, ஆண்டவர் என்றைக்குமே நல்லவர் தான். என் சூழ்நிலை எனக்கு என்ன சொல்ல நினைச்சாலும், என் சூழ்நிலையை காட்டிலும் என் தேவன் எனக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உறுதியா நிற்கிறாரு, உறுதியா நிற்கிறார். கடைசியில கத்தர் யோபின் சிறையிருப்பை ஒரு நாள் மாற்றினார். அவன் முன்னிருந்த காட்டில் இரட்டத்தனையை கொடுத்தான். நான் விசுவாசிக்கிறேன் யோபுனுடைய மனைவி யோபினுடைய விசுவாசத்தின் உறுதியை பார்த்து அந்த அம்மாவும் மனம் திரும்பினாங்க. நான் விசுவாசிக்கிறேன். அதனால்தான் அதுக்கப்புறம் வாய் முடிட்டு அம்மா இதெல்லாம் இருக்கிறாங்க. கடைசியில் யோபுக்கு பிள்ளை, அவருக்கும் அவர் மனைவி பிள்ளைகள் பிறந்தபோது அந்த பெண் பிள்ளைகள் அந்த தேசங்களிலேயே மிக சௌந்தரியவதிகளாக இருந்தார்களாம். அந்த அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் பாருங்கள். உலகத்திலேயே மிக சௌந்தரியவதியான பிள்ளைகளை பெற்றெடுத்தாள். கத்தர் நல்லவர் என்பதை யோபின் வாழ்க்கை நமக்கு காட்டுகிறது. அல்லேலூயா. அதனால் இன்றைக்கி நீங்கள் கஷ்டமான நேரங்கள் வழியாய் கடந்து சென்று கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் சோர்ந்து போகவே சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் ஒரு முடிவு பண்ணுங்கள், முந்தி நான் ஆண்டவரை தேடினதை விட நான் அதிகமாய் கர்த்தரை தேடுவேன். அல்லேலூயா. ஐ வில் இன்க்ரீஸ் மை சீக்கிங் காட். சங்கீதமும் 73:16 சங்கீதக்காரன் சொல்லுகிறான். மூன்றாவது காரியத்தை நாம் பார்க்கிறோம். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு உசனமாயிருந்தது. நான் கர்த்தருடைய சமூகத்தில் பிரவேசித்தேன். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் பிரவேசிப்பேன். இன்னொரு சொல்லுங்க, கஷ்டங்கள் வரும்போது நான் தேவனை அதிகமாய் தேடுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நம்ம கஷ்டம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் எல்லாருக்குமே கஷ்டம் வரும், வராதுன்னு சொல்ல முடியாது. கஷ்டம் வரும்போது நாம் ஒரு நாள் சோர்ந்து போகக்கூடாது. யோபு மனைவி மாதிரி நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அங்கே யோபு மனைவி, அதனால் மனைவிமாருக்கு தான் அந்த பிரச்சனை வரும், அவங்க தான் சோர்ந்து போவாங்க நம்ம நினைக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து அங்கே சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடி பேதுரு, அவருக்கு ரொம்ப ரைட் ஹேண்டாக இருந்த சீஷன், அவன் தான் வந்து சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு இது நடக்கவே கூடாது, நீங்கள் என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க, சாக போகிறேன்லாம் சொல்கிறீங்க, இப்படி கஷ்டம் வரும்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் நடக்கக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு பின்னாகப்போ சாத்தானே. அப்போ சகோதரிகளாக இருக்கட்டும் சகோதரர்களாக இருக்கட்டும், சோதனைகள் யாருக்கு வந்தாலும் சோதனை வரும்போது நாம் தேவனை அதிகமாய் தேட வேண்டும். அல்லேலூயா. சத்துரு சொல்றத ஒரு நாளும் கேட்காதீங்க. அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துச்சுன்னா, ஏன் நீ இவ்வளோ கஷ்டப்படுற, நீ ஆண்டவரை தேடுற அப்படின்ற எண்ணம் வந்துச்சுன்னா,
இன்னைக்கு புரிஞ்சுக்குங்க, அது ஒரு எண்ணம் கிடையாது, பிசாசினுடைய சத்தமாக இருக்கிறது. நீங்கள் சொல்லணும், இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு, என் சிந்தனையை விட்டு வெளியே போ. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சொல்ல போகிறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினால. நல்ல சத்தமாக சொல்லுங்க, அப்படிப்பட்ட சிந்தனையே என்னை விட்டு வெளியே போ. ஹல்லேலூயா. நம்ம பிசாசு கொசு அடிக்கிறதுக்கே வேகமாக அடிக்கிறோம், என்ன பிசாசு விரட்டுறதுக்கு நம்ம அப்படி மெதுவாக சொன்னோன்னா அவன் கொஞ்சம் கூட நகர மாட்டான். நல்லா அதட்டுங்க. அது மாதிரி எண்ணம் வருதுன்னா நான் உங்களுக்கு கேட்குறேன், எத்தனை பேர் உண்மையாக சொல்லுங்க, இப்படிப்பட்ட எண்ணங்கள் எனக்கு எனக்கு வந்திருக்கு வாழ்க்கையில், ஏதோ ஒரு சூழ்நிலையில் எனக்கு இப்படிப்பட்ட எண்ணம் வந்துச்சு, ஏன் நீ இவ்வளோ கஷ்டப்படுற, கத்தரை தேடுறியே, எண்ணம் வந்திருக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும், உண்மையாக சொல்லுங்க, கை ஊற்றி காட்டுங்க. ப்ரைஸ் தி லார்ட். இத்தனை உண்மை உள்ளவர்கள் இருக்கிறதுக்காக கத்தரை சோதரிக்கிறேன். வராத பரிசுத்தவான்களையும் கத்தரை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு வந்திருக்கு, நான் உண்மையாக சொல்கிறேன். எல்லா ஊழியக்காரங்களுக்கும் வந்திருக்கு. ஊழியக்காரங்களுக்கு தான் அதிகமாக போராட்டம் வரும். என்ன? ஆமாம், கீழ்ப்படிஞ்சு இந்த தரிசனத்தை எடுத்து நீ செய்தியா, ஏன் உனக்கு இந்த பிரச்சனை, பார்த்தியா மாட்டிட்டேன் நல்லா, அப்படி தான் பிசாசு வந்து சொல்லுவான். நம்ம சோர்ந்து போகக்கூடாது, தேவனை அதிகமாய் தேட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுக்கணும், இனி அந்த எண்ணம் வந்துச்சுன்னா நீங்கள் சத்தம் போட்டு சொல்லணும். கார் ஓடிட்டு இருந்தாலும் எங்கே போயிட்டு இருந்தாலும், இயேசுவின் நாமத்தினால என் எண்ணத்தை விட்டு வெளியே போ. நீங்கள் சொல்லி பாருங்கள், பிசாசு அந்த எண்ணத்தை எடுத்துட்டு அவன் ஓடுறதை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தரை நாம் அதிகமாய் தேட வேண்டும். ஆகினால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவ பிரசன்னத்துக்குள்ளே போக வேண்டும். நாம் அந்த ஒருவேளை சில நேரத்தில் ஜபிக்கணும்னு தோணாது. எப்போ உங்களுக்கு ஜபிக்கணும்னு தோணலையோ அன்னைக்கு தான் நீங்கள் அதிகமாக ஜபிக்கணும்னு அர்த்தம். எப்போ வேத வாசிக்க தோணலையோ அன்னைக்கு தான் வேதத்தை எடுத்து நீங்கள் அதிகமாக வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அதிகமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், சில நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது சிலருக்கு பார்த்தீங்கன்னா சில நாளில் போகவே முடியாத அளவுக்கு பயங்கர போராட்டம் இருக்கும். வீட்டில் ஏதாவது போராட்டம் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு வேலை ஸ்தலத்தில் ஒரு போராட்டம் இருக்கும், இல்லை மனசில் ஏதாவது ஒரு போராட்டம் இருக்கும், சரீரத்தில் ஒரு பலவீனம் போராட்டம் இருக்கும். பார்த்தீங்கன்னா பயங்கரமான போராட்டம் இருக்கும். ஆனால் அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவர்களுக்காக ஒரு பெரிய விடுதலையின் வார்த்தையை வைத்திருக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு அதெல்லாம் மேற்கொண்டு தேவ சமூகத்தை தேடி போகும்போது அன்றைக்கு தேவன் அந்த வாழ்க்கையை தொட்டு ஆசீர்வதிக்கிறதை நம்மால் நிச்சயம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆகையினாலே எப்போ போராட்டம் இருக்கோ அப்போ நாம் அதிகமாக தேட வேண்டும். தேடும் பொழுது என்ன நடக்கும்? சங்கீதம் 73:19 சொல்லுகிறது போல, பொல்லாதவர்கள் எல்லாரும் அவர்கள் சர்க்கலிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் சீக்கிரமாய் விழுந்து போகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலைகளை தேவன் இமைப்பொழுதிலே மாற்றி போட வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் கஷ்டத்தின் மத்தியில் நீங்கள் ஆண்டவரை தேடி பாருங்கள். ஜெப நேரத்தை அதிகம் செய்யுங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு டைமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கட்டாயம் கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஜெபித்து பாருங்கள். தனி ஜெபம் அரை மணி நேரம் ஏற்கனவே ஜபிக்கிறேன்னா கஷ்டங்களின் நேரத்தில் அந்த ஒரு மணி நேரமாக மாற்றி பாருங்கள். ஒரு மணி நேரம் ஜபிக்கிறீங்கன்னா காலையிலும் சாயங்காலமாக ஜபித்து பாருங்கள். ஓ ஜபிக்க ஜபிக்க, முக்கியமாக ஆவியில் நிரம்பி ஜபித்து பாருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்நிய பாஷைகளை பேசி தேவனை தேடுங்க. நேரத்தை ஒதுக்கி தேவனை தேடுங்கள். தேவன் அதிசயங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு சகோதரன், ஒரு தம்பி, ஒரு தங்க உண்டு. திருமணமாகி அவர்கள் இருக்கிறார்கள். அப்படியாக ஒரு நாள் இந்த பல இந்த தம்பி திருமணமாகி பிள்ளைகள் பிறக்கும். அப்புறம் அந்த பிறக்க முடியாமல் அபார்ஷன் ஆயிரும், மிஸ்கேரேஜஸ், சிதைவு ஏற்பட்டுவிடும்.
அப்படியாக ரெண்டு தடவை ஆகி அப்புறம் மூணாவது தடவை ஒரு பிள்ளை பிறக்க அந்த சுமந்து கொண்டிருக்கும் போது என்னுடைய சிஸ்டர்லா சுமந்து கொண்டு திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் வந்தது. பார்த்தால் அந்த 6 மாதங்கள் அந்த வயிற்றில் இருக்கும்போதே பிள்ளை வெளியே வந்து விட்டது என்று சொல்லி, அது மிகவும் எங்களுக்கு வேதனையாக இருந்தது. மருத்துவர்கள் அங்கே மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக இருந்தாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் அந்த நேரத்தில் இருந்தார்கள். என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஏற்கனவே 2 முறை மிகுந்த வேதனையோடு அவர்கள் காணப்பட்டார்கள். அதனால் இப்பொழுதும் இப்படியாக இந்த பாப்பா பிறந்திருக்கிறாள் என்று சொல்லி 6 மாதங்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை. மருத்துவர்கள் உதவி செய்ய முடியாது. தேவ சமூகத்தில் நாங்கள், அவங்க அங்கே இருந்தாங்க, ஆனால் நாங்கள் இங்கே திருச்சியில் கூடி நாங்கள் குடும்பமாக தேவ சமூகத்தில் கூடி கண்ணீரோடு செபித்தோம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலை நாங்கள் என்ன செய்வது, இந்த சூழ்நிலைக்காக நாங்கள் உம்மை நன்றி சொல்லுகிறோம், ஆனால் இந்த சூழ்நிலையிலிருந்து எங்களை விடுதலை செய்யும். ஆவியில் நிரம்பி செபித்த பொழுது கர்த்தர் பேசினார். என்ன பேசினார்னா, ஒரு வசனத்தை கொடுத்தார். வசனத்தின் மூலமாய் பேசினார். நம்ம தேவனை தேடும் போது கர்த்தர் ஒரு வசனத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்த வார்த்தை தான் நமக்கு அற்புதம் செய்கிறதா இருக்கிறது. ஆண்டு சொன்னார், இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்து கொள்ளு என்று சொன்னேன், நீ பிழைத்து கொண்டாய். பிழைத்து என்று சொன்னேன், பிழைத்து கொண்டாய். இது 2009 நடந்த ஒரு சம்பவம். ஆகினாலே கர்த்தர் வார்த்தை கொடுத்த பிறகு அந்த வார்த்தையை சொல்லி 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 ஜெபிக்க ஆரம்பித்தோம். உங்களுக்கு தெரியும், 6 மாதம் பிள்ளை என்றால் அவயவங்கள் எப்படி இருக்கும், உருவாக சரியாக கூட உருவாகாத நிலை. ஆகினால் அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஆனால் அந்த வார்த்தையை சொல்லி 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 ஜெபிக்க 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 தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். என்ன நடந்தது என்றால், சரியாக 1.5 மாதம் பலவிதமான சூழ்நிலை வழியாக அவள் கடந்து செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் 1.5 மாதம் பிறகு எவ்வளோ போராட்டங்கள் வந்த போதிலும் கடைசியில் கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்து அவள் வீடு வரும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கி அவளுக்கு என்னுடைய நீஸ் ஜோனான் பேர் வச்சுருக்கிறாங்க. 8 வயசு. அவள் அழகாக பாடி கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு பிள்ளையாக கர்த்தர் அவளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவர் அதிகமாக தேடுங்க, ஜப நேரத்தை அதிகப்படுத்துங்க. அல்லேலூயா. கர்த்தரை தேடும் பொழுது நமக்கு ஆண்டவர் நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். கடைசியாக சங்கீதம் 73:23 நாம் வாசிக்க கேட்போம். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலதுகையை பிடித்து தாங்குகிறேன். கர்த்தரை நாம் தேடும் பொழுது நடக்கிற காரியம், அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ப்ரேஸ் தி லார்ட். யார் நம்மளை கை விட்டாலும் ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து கடைசி வரைக்கும் நடத்துவார். ஒருவேளை சிலர் உங்களை கைவிட்டு இந்த இடத்துல கைவிடப்பட்ட நிலையில் வந்திருக்கலாம். கர்த்தரை தேடுங்க, கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். தொடர்ந்து வாசிக்கலாம். 24-26 வாசிப்போம். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் உம்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. என் மாம்சமும் என் இருதயமும் ஆண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே உங்கள் கையை பிடிச்சிட்டேன், நீர் என்னை கைவிட மாட்டீர், என்னை மகிமையிலே கொண்டு போய் நிறுத்துவீர். ஒரு நாளும் ஆண்டவரை பிடிச்சிட்டவங்க, ஆண்டவரை தேடுறவங்களை ஆண்டவர் வெட்கப்படுத்தி வெட்கத்தில் அவங்க வாழ்க்கை முடிவடைய செய்யவே மாட்டார். கர்த்தர் உங்களை மகிமையிலே கொண்டு போய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. நீர் என் பங்காக இருக்கிறீன்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்குன்னு ஆண்டவர் என்னத்தை குறித்து வச்சிருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயம் உங்களுக்கு தருவார். ஒரு நாள் சத்துரு திருடி கொள்ள முடியவே முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
பரிசுத்த ஆவியானவர் அப்படியே உங்களுக்கு செய்வாராக. எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலமாக இருக்கிறது. அப்படியே நாம் செபிக்க போகிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். பலவிதமான சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம். நான் இன்றைக்கு இதுவரைக்கும் நீங்கள் சோர்ந்து போய் தனி ஜபம் ஒரு காலத்தில் செஞ்சீங்க, ஆனால் ஜபம் இப்போ குறைஞ்சிருச்சு. வேத வாசிப்பு அதிகமாக ஒரு காலம் படிச்சிங்க, இப்போ வேத வாசிப்பு குறைஞ்சிருச்சு. ஒரு போராட்டத்தின் வழியாக நீங்கள் கடந்து சென்று போய் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார். ஆண்டவர் பேசினதை கேட்டு நான் ஆண்டவரை அண்டி கொள்ளப் போகிறேன், எனக்கு அதுதான் நல்லது. நான் ஒரு நாளும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு நான் விலகவே மாட்டேன். பிரசன்னந்தான் எனக்கு எல்லாமா இருக்கிறது. ஒரு தீர்மானத்தை இன்றைக்கி நான் எடுக்கிறேன். நான் திரும்ப தேவனை தேடப் போகிறேன். ஜெபத்திலே நான் அதிகாலையில் நேரம் செலவு பண்ண போகிறேன். என் வேத புஸ்தகத்தை நான் ஓய்வு கொடுக்காமல் வாசிக்க போகிறேன். கர்த்தருக்காய் நான் மீண்டும் எழும்ப போகிறேன். அவர் எனக்காய் ஆவிய செய்வார் அப்படின்னு சொல்கிறவங்க, ஒரு தீர்மானம் எடுத்து ஒப்பு கொடுக்குறவங்க, இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கும்படியாய் கேட்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஹாலேலூயா, தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஆண்டவர் உங்களை பார்க்கிறார், உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நான் பார்க்குறேன் ஆண்டவனை காட்டுறார். சிலர் ரொம்ப கண்ணீர் விட்டுருக்குறீங்க, ரொம்ப கண்ணீர். கண்ணீர்னா அளவில்லாத அளவுக்கு அழுது 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 உங்கள் பலனெல்லாம் போயிடுச்சு. அந்த நிலையில் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கண்ணீரை எல்லாத்தையும் நான் என் துருத்தியில் பிடிச்சி வச்சிருக்கிறேன்னு சொல்கிறாரு. என் கணக்கில் நான் வச்சிருக்கிறேன். என் மகளே, என் மகனே, உன் கண்ணீர் எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறேன். உன் கண்ணீருக்கு நிச்சயமாக நான் பலனை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த வாரத்திலே கூட தேவன் உங்கள் கண்ணீருக்குரிய பலனை உங்களுக்கு கொடுக்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர். ஒரு அற்புதம், நீங்கள் கண்ணீர் விட்ட காரியத்தில், இதுவரைக்கும் கண்ணீர் விட்டிருக்க காரியத்தில் ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கிறத நீங்கள் பார்க்க போறீங்க. ஓ ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஒரு நிமிஷம் மாத்திர எல்லாரும் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தருடைய வல்லம் உங்கள் மேலே இறங்கி வரும்படியாக அந்நிய பாஷைகளை பேசி ஹல்லேலூயா. ஓ மை, நான் தேட நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி என் ஜப வாழ்க்கையை மீண்டும் நீர் எடுத்து கட்டுவீராக. என் வேத தியானத்தை எடுத்து கட்டுவீராக. என்ன நடந்தாலும் ஆண்டவரே உங்கள் கையை நான் விடவே மாட்டேன். இன்னும் நான் நெருங்கி போயிட்டே இருப்பேன் ஆண்டவரே. எது நடந்தாலும் பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் சூழ்நிலைகள் எப்படி எனக்கு எதிர்த்து நின்றாலும் பரவாயில்லை, நாளைக்கு என்ன செய்ய போகிறேன் கேள்விக்குறியோட இருந்தாலும் பரவாயில்லை, நான் தனியாக இருக்கிறேன், என் குடும்பம் ஊரில் இருக்குது, அவங்களுடைய சூழ்நிலை எனக்கு ஒரு பயங்கரமான பயமாக இருக்கிறது, இங்கே ஒரு சூழ்நிலையோடு நீங்கள் இருந்தாலும் பரவாயில்லை. ஓ ஆண்டவரே, நான் உங்களை தேட போகிறேன், உம்மை நான் தேட போகிறேன். நீர் எனக்கு ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறீர், நீர் எனக்கு ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கிறீர், நீர் எனக்கு ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கிறீர், நீர் எனக்கு நல்லவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மேல ஒரு ஜெப ஆவியை ஊற்றும், ஊற்றும்னு கேளுங்க. இப்ப தேவனுடைய வல்லம் உங்க மேல இறங்கி வர தொடங்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே வானம் திறக்கிறது. பரிசுத்த ஆவியான ஒவ்வொருவர் மேல இறங்கி வருகிறார். கண்ணீரை கணக்கில் வைக்கிறவர் இறங்கி வருகிறார். ரூகா டபா, சந்தா டபா, ரியாண்டா தடபா, சகா டபரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஒரு நிமிஷம் நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளில் பேசி பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலே இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக.
ஒவ்வொருவர் மேலும் ஒரு ஜெப ஆவி இறங்கி வரட்டும். கர்த்தரை தேடுகிற ஒரு கிருபை இறங்கி வரட்டும். தடைகளை கடந்து சென்று தேவனை தேடுகிற ஒரு கிருபை இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவர் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். கண்ணீரின் பள்ளத்தாக்குகள், அழுகையின் பள்ளத்தாக்குகள் இன்றோடு உன் வாழ்க்கையில் மாறுகிறது, உன் வாழ்க்கையில் மாறுகிறது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன் அழுகையின் பள்ளத்தாக்கை நான் மாற்றுகிறேன், நீரூற்றாய் மாற்றுகிறேன். எதற்காக நீர் மாதம் மாதமாய் கண்ணி விட்டாயோ, எதற்காய் நீ வாரம் வாரமாய் கண்ணி விட்டு ஜெபம் பண்ணாயோ, அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார், ஒரு அற்புதத்தை செய்கிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு அற்புதத்தை நான் செய்கிறேன், நான் நல்லவர் என்பதை நீ அறி நிரம்புங்க. அக்னி பரிசுத்த ஆவியில் அக்னி இறங்கி வருகிறது. ஒவ்வொருவர் மேல துகதல கதடபா சந்தன கதட கதடபா ஜப ஆவி ஜப பலிபீடங்கள் கட்டப்படுகிறது. வேத புஸ்தகத்தை வாசிக்கிறதற்கு ஒரு வெளிப்பாட்டின் கண்களை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormoseschris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.